காலை வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு வந்து நம்ம அவசரமாக கோர்ட்டில் போட்டு மனு போடுறோம். அது மாதிரி போடும்போது எதை எந்த டாக்குமெண்ட்டை போடுறது ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ன்றது ஒரு அருமையான தீர்ப்பு, ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏஆர் 2022 ஆந்திர பிரதேஷ் பக்கம் 83 லக்கப்பமுல ராணிவாச மந்தா மண்டா பட்டசாரி சாட்சிய சட்ட 45 கீழே வந்து வழக்கு இது மனு போடுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து அக்ரிமெண்ட்டு வந்து செல்லாதுன்னு சொல்கிறாரு, அது என் சிக்னேச்சரே கிடையாதுன்னு சொல்கிறதுனால ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு மனு போடுறாங்க. ஸோ இதை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு வந்து ரெஃபர்டு டாக்குமெண்ட்டு வேணும்ல, அது ரெஃபர்டு டாக்குமெண்ட்டு சம்மன்ஸு வக்காலத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு போடுறாங்க. ஆனால் இல்லைன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கு இந்த கோர்ட்டில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து இது இந்த எப்போ அந்த சிக்னேச்சரை டிஸ்பியூட் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வக்காலத்து சம்மன்ஸில் அவர் கையெழுத்து போட்டிருப்பார். அதனால் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெஃபர் பண்ணதுனால ஒரு ஸ்டாண்டர்டாக ஒப்பீனியன் பெற முடியாது. வந்து கம்பேரபிள் அண்ட் அஸ்யூர்டு ஸ்டாண்டர்ட் இருக்காது அந்த டாக்குமெண்ட்டுக்கு. அப்போது அதனால் இந்த மனு வந்து ஏற்கக்கூடியதல்லன்னு ரிஜெக்ட் பண்ண நீதிமன்ற கீழமை நீதிமன்ற உத்தரவை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறதுனா, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டு வந்து சிக்னேச்சர் டிஸ்பியூட்டட் சிக்னேச்சர் டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டு எழுதப்பட்ட காலநிலையில் அவரால் இந்த டாக்குமெண்ட்டு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற நபரால் வேறு ஏதேனும் ஆவணங்களில் அவர் கையொப்பங்கள் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்து அதை வச்சு கம்பேர் பண்ணால் தான் ஒரு இது வரும்ன்ற ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து என்னென்னா, வேலை பளு குறைக்கிற நிகழ்வுகளாக தான் இது நடந்துகிட்ருக்கு. சி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த நபர் அது வே ஆஃப் ரைட்டிங், லிப்டிங் ஆஃப் த பென்னு, புட்டிங் டாட்டு, யூசிங் ஸ்ட்ரைக்ஸு, அண்டர்லையிங் த லைனு, அண்டர்லையிங் த லைனு ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, ஆர் சம்டைம்ஸ் த லைன் மேபி இன் டிசைன்டு ரங்கோலி டைப்பு சர்க்குலர் இந்த டெய்லண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் வச்சு கூட ஒப்பீனியன் கொடுக்கலாம். இது என்னவோ இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது மாதிரி அதுனா அது சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸாக இருக்கும். இது வந்து வேணும்னு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாலாம் டீல் பண்ணணும்னா அவர் எம்என்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அவர் தான் அந்த மாதிரிலாம் ஃப்ராடு வேலை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய தாழ்மையாக கருத்து. இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்னா, நீங்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் உங்கள் புலனாய்வு அறிவை அங்கே பயன்படுத்தணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே உங்கள் அவனுக்கு இந்த எதிராளியோட ஆவணங்கள் வந்து வேறு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் இந்த ஆவணம் எழுதப்பட்ட சொல்லப்படுகிறதோ அந்த காலகட்டம் ஓ ஏறத்தாழ் நெருங்கிய காலங்கள், அதே வருஷம்லாம் மாதம்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி செய்யலாம். அந்த இடத்துல வழக்கறிஞருடைய திறமை காட்டப்படும். அந்த மாதிரி நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு காலை வணக்கம். நன்றி.